வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு வயல்நாடு சேனல். இன்றைக்கி நம்ம வயல்நாடு சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆடிப்புறத்தில் குழந்தை வரம் வேண்டி அம்மனுக்கு உங்களுடைய வீட்டில் உங்கள் கையால் வளைகாப்பு முறை எப்படி செய்ய வேணுமென்றதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம சேனலை வீடியோவாக தெரிஞ்சுக்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆடி மாதத்திலே வந்து பார்த்திங்கன்னா ஆடிப்புறம் நாள் தான் ரொம்ப ரொம்ப விசேஷமானதும் கூட. இந்த ஒரு நாளுக்கு அப்படி என்ன சிறப்புன்னு கேட்டிங்கன்னா, அம்பிகையாக நம்ம வழிபடக்கூடிய அம்மன் தெய்வம் ஆகிய பார்வதி தேவியார் இந்த ஒரு நாளில்தான் வந்து அவதரித்ததாக புராணங்கள் வந்து எடுத்துரைக்கின்றது. அப்படிப்பட்ட இந்த ஒரு நாளில் அம்மனை நித்தமும் வந்து மனதார நீங்கள் வந்து வேண்டிட்டு உங்களுடைய குழந்தை வரத்துக்காக நீங்கள் வந்து உங்களுடைய வீட்டில் உங்களுடைய கையால் அம்மனுக்கு நீங்கள் வந்து வளைகாப்பு நிகழ்ச்சி நீங்கள் செய்தால் கட்டாயம் உங்களுக்கு வந்து அடுத்த ஆடி வருவதற்குள் உங்களுடைய குழந்தையானது உங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக வந்து தவிழும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா, இந்த ஒரு வழிபாடானது திருமணம் ஆகாத கன்னி பெண்கள் வந்து கண்டிப்பாக இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் மேற்கொண்டால் உங்களுக்கு வெகு விரைவிலே நீங்கள் நினைத்த மாதிரி உங்களுக்கு நல்ல வரன் வந்து கண்டிப்பாக அமையும். மற்ற பெண்கள் வந்து, சுமங்கலி பெண்கள் வந்து உங்களுடைய கணவரோட ஆயுளுக்காகவும் மற்றும் உங்களுடைய குடும்ப நலனுக்காகவும் இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் வந்து வீட்டில் வந்து மேற்கொள்ளலாம். அது உங்களுடைய கையால் பண்ணுறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு. என்ன தான் இந்த ஒரு நாளில் நம்ம கோவிலுக்கு சென்று நம்ம அம்பாளுக்கு செய்யக்கூடிய பூஜைகள் மற்றும் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேகங்கள் மற்றும் வளைகாப்பு நிகழ்ச்சியை நம்ம பார்க்கறதும் சரி, நம்ம வீட்டில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா அம்பாளுக்கு மனதார வந்து உரிமையுடன் வந்து மனதார மனமுருகி வேண்டதும் வந்து பார்த்திங்கன்னா அதிகப்படியான பலனை வந்து பெற்றுத்தோம். அது மட்டும் இல்லாமல் அனைத்து கோவிலும் வந்து பார்த்திங்கன்னா வளையல் சாத்தும் நிகழ்ச்சி, அதாவது அம்மனுக்கு வளையல் சாத்தும் நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக நடைபெறும். குறிப்பாக ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய ஆண்டாள் கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப சிறப்பாக வந்து இந்த வளைகாப்பு நிகழ்ச்சி வந்து நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான முறையில் வந்து அம்மனுக்கு வளையல் சாத்ததுன்ற நிகழ்ச்சி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப விசேஷமாகவே நடைபெறும். சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு கண்டிப்பாக இந்த ஒரு நாளில் ஆடிப்புற நாளில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு வழிபாடுகள், பூஜைகள் மற்றும் வளையல் சாத்தல் நிகழ்ச்சி வந்து நடைபெறும். சரி, ஆடிப்புறம் எப்பொழுது வருதுன்னு கேட்டிங்கன்னா வருகின்ற 1/8/2022 திங்கக்கிழமை வந்து பிறக்கின்றது. இந்த ஒரு நாளில் தான் நீங்கள் வளைகாப்பு நிகழ்ச்சி வந்து உங்களோட வீட்டில் வந்து செய்யணும். சரி, இப்போ அந்த முறையை வந்து எப்படி செய்யணுன்றதை உங்களுக்கு வந்து ஒன் பை ஒன்னாக அப்படியே வந்து சொல்லிடுறேன். முதல்ல உங்களுடைய வீட்டில் அன்றைய நாள் வந்து பார்த்திங்கன்னா முழுவதுமாக சுத்தமாக இருக்க மாதிரி நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. சரி, இந்த பூஜை செய்கிறதுக்கு சரியான நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ராகு காலம் யமகண்டம் தவிர்த்து நீங்கள் வந்து அன்றைய நாள் முழுவதும் எப்போ வேணால் இந்த வழிபாட்டு முறையை வந்து செய்யலாம். சரி, ராகு காலம்ன்றது காலையில் வந்து பார்த்திங்கன்னா 7:30 to 9:00 வரைக்கும் வந்து இருக்கின்றது. அதுக்கப்புறம் யமகண்டம் எப்போ இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 10:30 to 12:00 வரைக்கும் வந்து இருக்கின்றது. ஸோ இந்த இரண்டு நேரங்களையும் தவிர்த்து இடைப்பட்டில் இருக்கக்கூடிய நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த வழிபாட்டு முறையை வந்து செய்யலாம். சில பெண்கள் வந்து இந்த நாளில் வந்து பார்த்திங்கன்னா விரதம் மேற்கொண்டும் வந்து பூஜைகள் வந்து செய்வாங்க. ஸோ அப்படி விரதம் மேற்கொண்டு நீங்கள் செய்தீங்கன்னா அதற்கான பலன் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கூட அதிகரிக்கும். மனதார அம்பாள் கிட்ட வேண்டி காலையிலேருந்து நீங்கள் மாலை வரைக்கும் உணவுகளை எடுத்துக்காமல் அம்பாள் கிட்ட மனமுருகி உங்களுடைய குழந்தை வாரத்திற்காகவும் உங்களுடைய பிரச்சனைகளுக்காகவும் வேண்டிட்டு நீங்கள் இந்த வழிபாடு செய்தீங்கன்னா இன்னும் கூட அதிகப்படியான பலன் வந்து கிடைக்கும். சரி, நீங்கள் மாலையில் செய்கிறதா இருந்தீங்கன்னா கட்டாயம் நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய கோவிலுக்கு சென்று அம்மனை வந்து பார்த்திங்கன்னா வளையல் சாத்துதல் நிகழ்ச்சியில் வந்து வளைகாப்பு அங்கேயே வந்து பண்ணுவாங்க. அதை நீங்கள் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து இந்த வழிபாடு செய்யலாம். சப்போஸ் கோவிலுக்கு போக முடியாதவர்கள் நீங்கள் வீட்டிலேயே செய்யுங்க. சரி, எப்படி செய்யணும்னு கேட்டிங்கன்னா உங்களோட வீட்டில் கண்டிப்பாக வந்து அம்பிகை படம் வந்து இருக்கும், அம்மன் படம் வந்து இருக்கும். அந்த அம்மன் படத்தை அன்றைய ஒரு நாள் பூஜை அறையிலேருந்து எடுத்து தனியாக ஒரு இடத்துல உங்களோட வீட்டில் சுத்தமான ஒரு ரூம் இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன மனைக்கட்டை மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்குங்க. அந்த மனை வந்து சுத்தமாக நீங்கள் வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதன் மேலே வந்து அம்பிகை படத்தை வந்து வச்சுருங்க. வச்சுட்டு அம்மனுக்கு வந்து ரோஜாப்பூ, தாமரை, அதுக்கப்புறம் துளசி, அதுக்கப்புறம் சாமந்தி, மஞ்சள் நிறப்பூ, இந்த மாதிரியான பூக்களால் வந்து அம்மனை வந்து அலங்கரிச்சிருங்க. அலங்கரிச்சிட்டு என்ன பண்ணுங்கள்,
கண்டிப்பாக நீங்கள் அன்றைய தினத்தில் அம்மனுக்கு வந்து வளையல் மாலை வந்து சார்த்தணும். உங்களோட கையால் கட்டிய வளையலை வந்து பார்த்திங்கன்னா மாலையாக கோர்த்து அதை நீங்கள் வந்து அம்மனுக்கு சாற்றிருக்க வேண்டும். மற்றபடி பார்த்திங்கன்னா வளையல் வந்து பார்த்திங்கன்னா மூன்று கலர் வந்து நீங்கள் வளையல் வந்து அம்மனுக்கு முன்னாடி வாங்கி வைங்க. அதாவது சிவப்பு, மஞ்சள், பச்சை இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க. இல்லை வேறு ஏதாச்சும் வண்ணங்கள் இருந்தாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஆனால் கட்டாயம் மூன்று கலரும் வந்து கலந்தா மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கிங்க. அதாவது சிவப்பு கலரில் ஒரு டசன், அதுக்கப்புறம் பச்சை கலரில் ஒரு டசன், அதுக்கப்புறம் மஞ்சள் கலரில் ஒரு டசன். ஏன்னா அம்மனுக்கு வந்து பார்த்திங்கன்னா கலர் வந்து ரொம்ப ரொம்ப பிடித்தமான விஷயம். கலரில் பல வண்ணங்களில் வந்து அம்மனுக்கு வந்து வளைகாப்பு சாத்துறதுன்றது ரொம்ப ரொம்ப சிறப்பும் கூட. ஸோ அதனால் நீங்கள் பல வண்ணங்கள் இருக்கா மாதிரி வளையல வந்து வாங்கி அம்மனுக்கு முன்னாடி வந்து வச்சுருங்க. கண்டிப்பாக மாலையாகவும் நீங்கள் கோர்த்து அம்மனுக்கு வந்து வளையல சாத்தியிருக்கணும். நீங்கள் நைவேத்தியமாக என்ன செய்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களால் என்ன முடியுமோ, அதாவது சர்க்கரை பொங்கலோ இல்லை கேசரியோ இல்லை வந்து பால் பாயசமோ என்ன உங்களால் முடியுமோ அதை நீங்கள் செய்து அம்மனுக்கு முன்னாடி வந்து நீங்கள் வந்து அந்த படத்திற்கு முன்பு வந்து வச்சுருங்க. அந்த மனையை சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அழகான அரிசி மாவால் நீங்கள் கோலம் போட்டு முழுவதுமாக கோவிலில் எப்படி நம்ம சுத்தபத்தமாக இருந்து நம்ம வழிபடுவோமோ அதே முறையில் நீங்கள் வந்து வேங்க. உங்களால் முடிஞ்சால் வளைகாப்பு நிகழ்ச்சியில் எப்படி நம்ம வந்து பார்த்திங்கன்னா உணவு வகைகள் ஒரு இரண்டு மூன்று உணவு வகைகள் வந்து வைப்பாங்க. சில பேர் வந்து அஞ்சு உணவு வகைகள் வந்து வைப்பாங்க. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் உணவு வகைகள் நீங்கள் வந்து செய்க. வளைகாப்பு உணவுன்னு கூட சொல்லுவாங்க அது. அதாவது கலந்த சாதம்லாம் ரெடி பண்ணுவாங்க, புளி சாதம், தயிர் சாதம், லெமன் சாதம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி உங்களால் முடிஞ்சால் மூன்று வகை உணவு வந்து செஞ்சு நீங்கள் வந்து வச்சுருங்க. அப்படி முடியலனா இந்த நைவேத்தியத்தை மட்டும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ண, அம்மன் படத்திற்கு முன்பு, அதாவது நீங்கள் அலங்காரம் செஞ்சு வச்சுருக்க படத்திற்கு முன்பு அமர்ந்து அம்மனோட பாடல்கள் மற்றும் அம்மனுடைய ஸ்லோகங்கள் உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து மனதார சொல்லி நீங்கள் வந்து பூக்களை கொண்டு அம்மனுக்கு வந்து அர்ச்சனை செய்யுங்க. அன்றைய தினத்தில் குங்குமம் அர்ச்சனையும் நீங்கள் அம்மனுக்கு செய்தது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அம்மன் படத்திற்கு முன்பு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு உங்களுடைய குழந்தை வரத்திற்காக நீங்கள் வந்து மனதார வந்து வேண்டிக்கோங்க. அம்மா தாயே, உங்களுக்காக நான் இந்த ஒரு நாளில் விரதம் இருந்து நான் உங்களுக்கு வளைகாப்பு நிகழ்ச்சி என்னோட கையால் வந்து உங்களுக்காக எல்லா பணிவிடையும் செய்து நான் செய்கிறேன். அடுத்த ஆடி மாதம் வருவதற்குள், அடுத்த ஆடிப்புறம் வருவதற்குள் என்னுடைய குழந்தை வரமானது, என்னுடைய குழந்தையானது என்னுடைய வீட்டில் வந்து தவிழ வேண்டும், என்னுடைய மடியில் வந்து தவிழ வேணும்னு சொல்லிட்டு மனதார வந்து வேண்டிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் செஞ்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய ஒரு மூன்று பெண்மணிகளுக்கு இல்லை அஞ்சு பெண்மணிகளுக்கு இல்லை ஒன்பது பெண்மணிகளுக்கு என்ன பண்ணுங்கள், உங்களால் அந்த அர்ச்சனை செய்து வச்சுருக்கீங்களா, அதாவது அம்மனுக்கு சாற்றிய வளையல்களை வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் கையில் கொடுத்து உங்களோட கையில் வந்து போட்டுக்குங்க. அம்மனுக்கு வளைகாப்பு செய்த அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா அம்மன் படத்திற்கு பக்கத்துலேயே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன தரையிலையோ இல்லை வந்து சேர்லேயோ அமர்ந்துக்கிட்டு அந்த பெண்மணிகளை கொண்டு அம்மனுக்கு பூஜை செய்த அந்த வளையல்களை உங்களுடைய கையால் போட்டு நீங்கள் வந்து தலையில் வந்து பூக்கள், அம்மனிடம் வைத்த பூக்களை வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய தலையில் போட்டு மனதாக ஆசீர்வாதம் பண்ண சொல்லுங்கள். கட்டாயம் இந்த வழிபாட்டு முறையை இந்த விதத்தில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு குழந்தை வரமானது அம்மனோட அருளால் நீங்கள் எந்த அம்மன் கிட்ட அம்பிகையோட படத்திற்கு கிட்ட வச்சு வேண்டிக்கிறீங்களோ அந்த அம்மனோட அருளால் கட்டாயம் வந்து கிடைக்கும். சப்போஸ் வீட்டின் அருகில் பெண்மணிகள் இல்லைன்னா உங்களோட வீட்டிலேயே மூன்று பெண்மணிகள், வயதான பெண்மணிகள் இருந்தாங்கன்னா அம்மா மாமியார் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா தங்கைகள் கூட இருந்தாங்கன்னா அவங்கக்கிட்டேயும் நீங்கள் சொல்லி இந்த வழிபாட்டு முறையை வந்து நீங்கள் செஞ்சுக்கலாம். இதெல்லாம் முடித்தது பிறகு என்ன பண்ணுங்கள், தீப தூப ஆராதனைகள் கற்பூர ஆராத்தி வந்து காட்டிய பிறகு முதலில் என்ன பண்ணுங்கள், அங்கே இருக்க நெய்வேத்தியத்தை நீங்களும் உங்களுடைய கணவரும் வந்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், வீட்டில் இருக்க மற்றவங்களுக்கு கொடுங்க. அங்கே வந்திருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த வளையல் வந்து ரெண்டு வச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், ரெண்டு பழம் இல்லை வெற்றிலை பாக்கு இல்லை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜாக்கெட் துணி அந்த மாதிரி பிட்டு துணி வச்சுருக்கீங்கன்னா அதையும் நீங்கள் வச்சு நீங்கள் அந்த பெண்மணிகளுக்கு வந்து கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வச்சுருக்க நெய்வேத்தியத்தையும் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருங்க. இதுதான் வந்து எளிமையான முறையில் ஆடிப்புறம் அன்று குழந்தை வரம் வேண்டி உங்களுடைய வீட்டில் நீங்கள் செய்ய வேண்டிய வளைகாப்பு முறை. அம்மனுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பானது, கண்டிப்பாக நம்பிக்கையோடு நீங்கள் செய்ய உங்களுக்கான பலன் வந்து கிடைக்கும். சரி, அடுத்த விஷயம் என்னென்னா அதே நாளில் வந்து சில பெண்களுக்கு மாதவிடாய் வந்து ஏற்படும். ஆனால் இந்த வழிபாட்டு முறையை நான் செய்யணும் இல்லை வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அன்றைய தினத்தில் அம்மனிடம் என்னுடைய குழந்தை வரத்திற்காகவும் என்னுடைய திருமணத்திற்காகவும் குடும்ப நலனுக்காகவும் வேண்டிக்கணும்னீங்கன்னா என்ன பண்ணுங்கள், வளையல்கள் வாங்கி அருகில்
அருகில் இருக்கக்கூடிய அம்மன் கோவிலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற பெண்களிடம் கொடுத்து நீங்கள் வந்து கொடுக்க சொல்லிவிடுங்க. கொடுத்துட்டு அந்த கோவிலையும் என்ன பண்ணுவாங்க, அர்ச்சனை இந்த மாதிரி வளைகாப்பு நிகழ்ச்சி எல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப அங்கே வரக்கூடிய பெண்களுக்கு வந்து வளையல்கள் வந்து கொடுத்து விடுவாங்க. அதை நீங்கள் வாங்கிட்டு வந்து உங்களோட மாதவிடாய் முடிந்ததும் என்ன பண்ணுங்கள், பூஜை அறையிலே அந்த வளையலை பத்திரமாக வச்சுருந்து மாதவிடாய் முடிந்ததும் அம்மனிடம் வேண்டி நீங்கள் வந்து உங்களுடைய கைகளில் வந்து அணிந்து கொள்ளுங்கள். இல்லை உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களிடம் கொடுத்து நீங்கள் வந்து கைகளில் வந்து அணிந்து கொள்ளுங்கள். அப்படி பெரியவர்கள் இல்லாத பட்சத்தில் உங்களுடைய கணவரையே நீங்கள் வந்து கையில் அணிந்து விட சொல்லலாம். எந்த விதமான தவறும் கிடையவே கிடையாது. ஸோ கண்டிப்பாக வருகின்ற 1/8/2022 ஆடிப்புறம் அன்று இந்த ஒரு வழிபாட்டு முறையை நீங்கள் மனசார செய்யுங்க. உங்களுடைய வரமானது, குழந்தை வரமானது அம்மனோடர்களால் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன இந்த தகவலானது கண்டிப்பாக உங்களுக்கு உபயோகமானதற்கும் நன்றி.